Hi Hi everyone. Ron, hi. Good evening. Hi Thiru. Hi. Hi. Hi everyone. Iniki all the 8 episodes are over. And iniki pre-finals is also over. So waiting for the finals tomorrow. So Ramamurthy sir has accepted to judge the pre-finals also for us. He's a wonderful judge and a great voice trainer. அண்ட் அவர் நிறைய ஸ்கூல்ஸில் டீச் பண்ணியிருக்கார். எங்களுக்கு ஃபாஸ்ட் 1 இயராக ISI 24/7 இஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட். நிறைய ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அவர். அவர் சொல்கிற டிப்ஸ்லாம் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். அவர் எப்போ வந்தாலும் நீங்கள் கண்டஸ்டன்ஸ் இருந்தீங்கன்னாக்கா கீனாக அவர் சொல்கிறது கவனிக்கணும்னு நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் வாட் எவர் ஹீ சேஸ் இஸ் வெரி வேல்யூபிள், வெரி யூஸ்ஃபுல் டு ஆல் ஆஃப் அஸ். ஹவ் பிக்ட் அப் அ லாட் ஃப்ரம் ஹிஸ் சின்ன சின்ன டிப்ஸு கோச்சிங் எல்லாம். அவர் வந்து அந்த நம்மளுக்கு ஒரு 1 ஹவர் ஒரு 1/2 ஹவர் நம்ம கிட்ட பேசினா கூட அதுல இருந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற விஷயங்கள் ரொம்ப நிறைய இருக்கும் அதுல. அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் சிங்கிங் வந்து ஹி இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் தட். ஸோ ஒருத்தரை பாட முடியல, அவங்களுக்கு ஸ்ருதி தெரியல அப்படின்னா கூட அவர் வந்து அவரால் அது சொல்லி கொடுத்து ஹி இஸ் ஏபிள் டு பிரிங் தெம் அப். நிறைய இந்த டிவியில சேனல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற குழந்தைங்களுக்கு அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்கார். அண்ட் ஹி இஸ் டாட் இன் ஸ்கூல்ஸ். He's been working with a great team. Avangalukku or team la work panirkar. He is a composer also. Film music compose panirkar. SPB sir avarkagum compose panirkar avar. School children kaga music la panirkar. Iniki we are going to learn a lot about him through questions from Thiru. He is a lot of experience in this field. Join our interview today. Thank you so much. Thanks a lot for having me. பேட்டி இதெல்லாம் கேட்கலாம். நான் ரொம்ப நிறைய இந்த யூடியூப்ல இந்த இன்டர்வியூ நிறைய கேட்பேங்க. என்னன்னு நம்ம பாடுறத கேட்கறது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட், பட் நிறைய விஷயம் பேசும்பொழுதுதான் என்ன நடந்திருக்கு, அதுல என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆயிருக்கு, அதுலயும் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்ல. சோ பாப்போம், எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஜாயின் பண்ணி மாதிரி நிறைய பேர் என்னுடைய டிப்ஸை கேட்டிருக்காங்கிறது நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது எனக்கு இந்த தடவை நான் கேட்கும் பொழுது. திடீர்னு ஒரு மாஸ் டிஃபரன்ஸ் இருந்தது எல்லாத்தையுமே. மேபி அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் நல்லா டஃபான சாங் எடுத்துருக்கணும்னு நினைச்சிட்டு பண்ணிருக்கலாம், ஐ அப்ரிஷியேட் யூ. பட் என்ன சொல்றது, ஒரு வாத்தியார் கிருப்பையும் நம்ம சொல்ல ஒரு இன்டர்வியூல படிச்சேன், நம்மகிட்ட 1ஆம் கிளாஸ் வாத்தியார் சொல்லி கொடுத்ததுனால அவன் ஏதோ ஐஏஎஸ் பாஸ் பண்ணான்ற மாதிரி ஒரு வாத்தியாருக்கு ஒரு பெருமை வச்சுப்பாரு. அந்த வாத்தியாருக்கு அது அப்படி கிடையாது, பட் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வாத்தியார்களுக்கு. ஸோ இந்த அப்பே நான் எனக்கு என்ன பெரிய ஒரு பெருமை, எல்லாரும் நல்ல ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரியலி ஐ மஸ்ட் கங்க்ராச்சுலேட் ஆல் எல்லாரும். லாஸ்ட் டைம் விட இது பெட்டரா சி, அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கிராஜுவலா நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதா நம்ம லைஃபே. அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எல்லா கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பண்ணிருக்கீங்க. யாரும் எனக்கு தெரிஞ்சு முன்னதை விட இப்ப சுமாரா பாடல எல்லாம் நல்லாவே பாடிருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்க, நிச்சயமாக எல்லாருக்கும் எதிர்காலம் இருக்கு, எல்லாருமே நல்லா பாடலாம். இட் இஸ் ஆல் என்ஜாய். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பிஃபோர் வி ஸ்டார்ட் டு க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆல், எவ்ரிதிங், நீங்க ஏதாவது பாட்டு பாடிட்டீங்கன்னா அதோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அத்தனை பேர் பாடினதையும் நான் கேட்டிருக்கேன், இப்ப எல்லாரும் நாம் பாடுறத கேட்கணும் இல்லையா? தாராளமா பாருவேன். இது ஆக்சுவலா ஒருவர் வாழும் ஆலயம், எல்லாரும் இந்த படம் பாட்டு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ பௌர்ணமி அப்படிங்கிற சிமேந்திர மத்தியமத்துல ராஜா சார் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. ஜோசாஸ் வாய்ஸ் அமேசிங். எனக்கு ஏன் இது இன்னைக்கு நான் பாடப்போறேங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லிடுறேன். 97 ஐ திங்க் அப்ப வந்து கோல்கேட் சப்தஸ்வரங்கள்னு அதுல இந்த பாட்டு பாடி நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போனேன். ஸோ எனக்கு அப்பில இருந்து ஒரு ஃபேவரேட் இந்த சாங். எவ்வளவு வருஷம் ஆச்சு பாருங்க, நான் பாடியதே ஒரு 23-24 வருஷம் ஆச்சு நான் பாடியே காம்படிஷன்ல. பட் இன்னைக்கு அதை உங்க பாடி காட்டுறேன், ஜஸ்ட் என்ஜாய், பார்ப்போம்.
தம்பரா ரொம்ப கேக்குதா தம்பரா சவுண்ட் இல்ல கரெக்ட் இல்ல சார் கரெக்ட் சம் டைம்ஸ் இந்த ப்ராப்ளம் வருது நான் பல பேர் பாப்பேன் தம்பரா ಜಾಸ್ತಿ வச்சுருவாங்க வாய்ஸ் கம்மி ஆயிடும் சோ எல்லாரும் சொல்றப்ப நானும் செக் பண்ணிக்கறேன்ல தனிமையில் கொடுமையில் காதலில் அண்டனை வாட்டியதே நாடக 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 சரிகரி கபமகரி பிரிவனும் சிறிதனில் காதலில் எண்ணனை வாட்டுவதேன் பதனி சரி கரி சனி சரி சனி சரி சனி தனி சனித பனித பமத பமகரி ஓனமி என்றும் என்னே ராகம் என்னும் மேகம் உன்னை SPB சார் நீங்க கம்போஸ் பண்ண சாங் சோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருந்தா SPB சார் என்னுடைய எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா அது மாதிரி எனக்கு சின்ன வயசுல இருந்தே SPB சாருடைய பாட்டை ரொம்ப கேட்டு பண்ணதுனால எனக்கு அவரை பார்க்கணுங்கிற மாதிரி ரொம்ப எனக்கு ஆசை இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய ஸ்டூடெண்ட் சொன்ன யார் நம்புவீங்களா எனக்கு தெரியாது ஆர் கே சுந்தர் இவர் வந்து அவர் மியூசிக் டைரக்டர் சவுண்ட் இன்ஜினியர் பல பேர் தெரிஞ்சிருக்கலாம் எக்ஸலண்ட் பர்சன் அவர் வந்து சந்தோஷ் நாராயண் இப்ப ஃபுல்லா ஆடியோ சவுண்டிங் ஃபுல்லா அவர் தான் பாத்துக்கிறாரு அப்ப வந்து ஹி வாஸ் ஸ்டடிங் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் 86 ஸ்டில் ஐ ரிமெம்பர் அதுல அப்படியே எனக்கு பழக்கமாயி அதுக்கப்புறம் நான் கேந்திரத்தில் போனதுக்கு அப்புறமும் திருப்பி நான் மீட் பண்ண சந்தர்ப்பம் கிடைச்சது அதுக்கப்புறம் நல்லதாய் இன்றைய அளவுக்கும் எங்களுடைய நட்பு அன்இமேஜினபிள் யாரும் நீங்க நினைச்சு கூட பாத்துக்க முடியாது இப்படி இருக்க முடியும் ஒரு குரு சிஷ்யன்னு ஆனா இன்னைக்கு அப்புறம் ஒரு அப்படி ஒரு பாண்டிங் ரிலேஷன்ஷிப் அப்ப வந்து எனக்கு அந்த ஆர்கெஸ்ட்ரோடைய இந்த மாதிரி ஒர்க் பண்றான்னு தெரிஞ்சோம்னா நான் வந்து ஒரு டிவி ட்ரிச்சில ஒரு சேனலுக்காக ஒரு கம்போஸ் பண்ணேன் டைட்டில் சாங் அதை பண்ணும்பொழுது ஆர்கெஸ்ட்ரோட்ட தான் போனேன் ஃபர்ஸ்ட் என்னுடைய கம்போஸே ரெக்கார்ட் பண்ணதே சுந்தர் சார் தான் ஹி ரெக்கார்டட்
அதுல இருந்து எனக்கு நிறைய அவரோட நட்பு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா அந்த எங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியும், வித்தியாசம் எல்லாம் தெரியாது, ஒரு ஃப்ரெண்ட்லியா நான் ஒரு ஒன் ஆஃப் தி மெம்பர் மாதிரி அவங்க வீட்டுல. ஸோ ஏதாவது ஒர்க் பண்ணும் பொழுது சார் இதை சொல்லுங்க சார் அப்படின்னு பாருமா ஜாலியா நான் உடனே ஒரு பிஜிஎம் ஏதாவது செட் பண்ணுவேன், அவர் ஆசையா கேட்டுட்டு ஏதாவது வாய்ஸ் ட்ரைனிங் ஏதாவது வாய்ஸ் டேக் வந்தா கூட சார் நீங்களும் ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு பாப்பேன். ஸோ நானும் ரெக்கார்ட் பண்ணுவேன். அது மாதிரி இந்த ஒர்க் அந்த ஒர்க்கும் இல்லை, ஒரு ஒரு யுனைட்டடா அப்படி ஒரு சந்தோஷமானது. அப்போ ஹி கேவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்போ ஒரு அவருக்கு வந்திருந்தது மாணிக்க விநாயகம் மூலமா. அப்ப பேசிய இருக்கும்போது சார் நீங்க பண்ணுங்க சார், நீங்க தான் பசங்களுக்கு நிறைய பண்றீங்களா பண்ணுங்க அப்படின்னு உடனே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். அது எஸ்பிபி சாரை பார்க்க போறேங்கிற சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியும். அப்படியே கண்டசா இதுல வந்து இறங்கின, பென்ஸ் கார்ல வந்து இறங்கின. அப்படியே பார்க்கும்பொழுது எனக்கு அப்படியே லைஃப்லேயே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அன்னைக்கு அவரோட ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணேன், அவர்கிட்ட நிறைய விஷயம் கத்துட்டேன். அதுதான் எனக்கு அதுக்குதே நான் சுந்தருக்கு தேங்க் பண்ணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. அவரோட இருக்குமேனா ஒரு பெரிய லெஜண்ட், அவர்லாம் எத்தனை பாட்டு பல்லாயிரக்கணக்கான பாட்டு பாடியிருக்காருன்னா அவருக்கு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஒர்க் அவரோட ஒர்க் பண்றப்ப அவருடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் கவனிச்சு நம்ம கத்துக்கலாம். நான் ரொம்ப விஷயம் கத்துக்கிட்டது என்ன, அவருடைய இதுல லிரிக்ஸ் எல்லாமே கிளீனா கேட்டுக்கிறாரு, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பென் யூஸ் பண்ணிக்கிறாரு, அதை பக்காவை எழுதிக்கிறார். எந்த இடத்துல என்ன பண்ணணும், என்ன உச்சரிப்பு, பொறுமையா அவசரமே கிடையாது, டென்ஷன் ஆகாம கூலா ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் பண்ணார். வெரி ஹம்பிள் பர்சன், அவரை மாதிரிலாம் பார்க்க முடியாது. அவ்வளவு ரொம்ப என்கிட்ட எல்லாத்தையுமே ஃப்ரீயா பழகினார், பேசினார். ஏதாவது அவருக்கே கேட்டுப்பார், இல்ல இது இன்னும் டேக் போலாம்னு அவரவே சொல்ல, நம்ம ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், அவரே எல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணதுக்கு. இன்ஃபேக்ட் இன்னொன்னு கூட சொல்லணும் அவத, ஏன்னா எனக்கு ஒரு இடம் பாடிட்டு அவருக்கு டவுட்டு, கேட்கிறாரு நீங்க அந்த இடம் எப்படி பண்ணிருக்கீங்க அப்படி கேட்கிறாரு. நானும் மாணிக்க விநாயகம் சுந்தர் சார் மூணு பேரும் உட்காந்துருக்கோம். இல்ல சார் நல்லா பாடுங்க, கரெக்டா இருக்கு சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, இல்ல நீங்க ஹம்பிள்னஸ் எப்படி பண்ணோமோ அதே கேட்டு பண்ணணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கு பாருங்க. அந்த ஹம்பிள்னஸ் அந்த ஒரு சின்சியாரிட்டி நிச்சயமா சொல்றேன் பாலு சார், எல்லா கடவுளை வேண்டிக்கணும், எல்லாரும் வேண்டிப்போம் நிச்சயமாவே, ஒருவர் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா எல்ல என்ன மாதிரி இல்ல பல கோடி மக்களுக்கும் அவர் இன்ஸ்பிரேஷன் இல்லையா. ஸோ எனக்கு ஒரு நல்ல அனுபவம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாணிக்க விநாயகம் சார், ஆர்கே சுந்தர் சார், என்னோட சொன்னிட்டு சொல்லுவேன், இவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததான் வந்து பாலமுரளி கிருஷ்ணா சார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட நீங்க எவ்வளோ அட்மையர் பண்றீங்க. இதே மாதிரிதான் எனக்கு அந்த சின்ன வயசுல எப்படி ஃபிலிம் சாங் எஸ்பிபிட்ட கேட்டு கேட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்ததோ, கர்நாடிக் மியூசிக் பொறுத்தளவு நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போதே பாலமுரளி கிருஷ்ணா பாட்டை என்ன அறியாம, அப்ப ரெக்கார்ட் பிளேயர் தான், அப்பெல்லாம் கேசட் கிடையாது, எங்க அப்பா வாங்கி அதை போடும்பொழுது என்ன அறியாம எல்லா கீர்த்தனையும் போடுவேன் கேட்டு அப்படியே. ஸோ எனக்கு நிறைய கேட்டதுங்கிறது அவர்கிட்ட தான் நான் கேட்டிருக்கேன். அப்ப பாலமுரளி கிருஷ்ணாவுடைய வாய்ஸ், அவருடைய ஸ்டைல் வந்து யூனிக், அது யாருமே காப்பி பண்ண முடியாது, அவருடைய ரொம்ப யூனிக்கா இருக்கும் அது. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சது, எஸ்பெஷலி அவர் அந்த ஜம்பிங் நோட்ஸ் எல்லாம் அவர் ஹேண்டில் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு, எத்தனை பேருக்கு ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், எல்லாரும் பண்றாங்க, எல்லாரையும் பண்ண முடியும், ஆனா அந்த ஒரு அழகு அவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு இன்னும் வேற யார்ட்டையும் அதை எதிர்பார்க்க முடியல. அது இது மாதிரி அது எனக்கு சந்திக்கணும்னு சென்னையில ஒரு தடவை எங்க அப்பா கூட்டு போறாங்க, நல்லா பார்க்க முடியல அவரை, ஏன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அந்த டைம். அப்படியே நான் ரொம்ப எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே எதிர்பார்ப்பேன், உடனே நடக்காது, ஆனால் லேட்டாக எல்லாமே நடக்கும். அப்படி பார்த்தா எனக்கு எம்ஏ மியூசிக் பண்ணும்பொழுது கோல்டு மெடல், பாரதாஸ் இன்ஸ்டியூட்டில் கலைக்காவலில் பண்ணும்பொழுது கோல்டு மெடல் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தோடனே அதில் வந்து அவர் தான் வந்திருந்தார், வந்து அவர் கையால் அது வாங்கினேன், அவர் கையிலேயே சேர்ந்து தொட்டு அதை வாங்கும் பொழுது எனக்கு உடம்பு அப்படி ஒரு பிளிருச்சுது. ஏன்னா அப்படி ஒரு மகான், எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்லுங்கிற அவசியமே இல்லை, அப்படி ஒரு கிரேட் மேன், அவர் மாதிரிலாம் இனிமே கஷ்டம் பிறக்கிறது. அவர் கை நினைச்ச ஆசை எனக்கு நிறைவேறுது, அவர் அவர் கையால தான் அந்த கோல்டு மெடல் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கும்பொழுது இன்னைக்கும் போட்டோ வச்சிருக்கேன், அதை பார்க்கும்பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு, அதுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ சார். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் அனந்த் சார்
இது ரொம்ப ஆச்சரியம் எனக்கு சந்தோஷ் நாராயணன் ஹி வாஸ் ஸ்டேயிங் இன் ஸ்ரீரங்கம் அப்ப ஃப்ளூட் ஆக்சுவலா பல பேர் தெரியுமா தெரியலையா எனக்கு தெரியல சந்தோஷ் நாராயணன் யூஸ் டு பிளே ஃப்ளூட் ஆல்சோ அவன் ஃப்ளூட் வாசிக்க தெரியும் அப்ப அந்த ஐ திங்க் நான் பார்க்கும் பொழுது ஹி வாஸ் டூயிங் ஃபைனல் இயர் பிஏ அப்ப வந்து ஒரு நாளைக்கு என்கிட்ட இங்க ஒரு ஜோதி சர்மான ஃப்ளூட்டிஸ்ட் ரொம்ப தங்கமான மனிதர் ஃப்ளூட் சர்மான்னு சொல்லிட்டு ஜோதி சர்மான் பேரு அவர் நிறைய நான் சொல்றது நைன்டிஸ்லயே அவர் வந்து ஆர்கெஸ்ட்ரால நிறைய வாசிப்பார் அவர் தான் சந்தோஷ் நாராயணனுக்கு குரு அப்ப அந்த ஜோதி சர்மா என்கிட்ட அடிக்கடி ஒருவர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஆர்கெஸ்ட்ரா நொட்டேஷன் எடுக்கிறதுக்காக ஃப்ளூட்ல கிடுகிடுன்னு உடனே நான் கேசட் அப்பலாம் உடனே கேசட் பிளே பண்ணி அந்த ஃப்ளூட்ட நொட்டேஷனா கொடுத்துருவேன் அவர் போய் வாசிச்சுட்டு அவர் இன்ற அளவுக்கும் ரொம்ப தூய்மையான அன்பு என்கிட்ட அந்த ஃப்ளூட் சர்மா அவர் வந்து அன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் வந்தார் வீட்டுக்கு சார் இங்க சந்தோஷ் என் ஸ்டூடெண்ட் இருக்கா சார் இந்த மாதிரி செம்மையா விளையாடுறாப்ல கம்ப்யூட்டர் எல்லாம் செம்மையா கீபோர்ட் எல்லாம் எடுத்து பண்ணி செம்மையா வச்சிருக்காப்ல சார் வந்து வாங்க சார் போவோம் கூப்பிட்டுட்டே இருக்காப்ல நானும் போக முடியல வரீங்களா தாராளமா போலாம்னு பார்த்தா வீட்டுல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்பீக்கர் எப்ப அப்பவே நான் சொல்றதெல்லாம் 2003-04 ஐ திங்க் ஆமா அப்போ பார்த்தா எல்லாம் பிரமாதம் சொன்னோம் ஒரே சந்தோஷம் இந்த மாதிரி சர்மா இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ராமூர் சார் மியூசிக் ஒரே சந்தோஷம் உட்காந்துட்டு அவ்வளவுதான் நிறைய அதுல இருந்து எங்களுடைய ஒர்க் எல்லாம் கேட்கவே வேணாம் திடீர்னு கம்போஸ் பண்ணுவோம்ல இன்னும் ஞாபகம் இருக்கு ஒரு இது பண்ற சார் எனக்கு கிளாசிக்கலாவும் இருக்கணும் ஆனா ஒரு லைட்டா வெஸ்டர்ன் கலந்துருக்கணும் ஒரு பிஜிஎம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்பவே உடனே டக்குன்னு சொன்னேன் ஏதோ ஒண்ணு இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன் அந்த நோட்டை உடனே அந்த கீபோர்டு சார் சார் இதுக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வச்சு ஏதோ பண்ணது ஆல்பத்துக்காக யூஸ் பண்ணது சச்ச நைஸ் பர்சன் ஹி அதாவது சந்தோஷ் நாராயண் நிறைய விஷயம் என்ன பார்த்தேன்னாக்க ஒவ்வொருத்தையும் நிறைய ஒண்ணு இருக்கு சுறுசுறுப்பு அவரை மாதிரி ஒரு சுறுசுறுப்பு ஒரு கிளீனா வச்சுக்கிறது அதெல்லாம் அமேசிங் சச்ச டேலண்ட் அது எல்லாத்துக்கும் மேல கிரேட்ஃபுல் பர்சன் ஒரு எல்லாருக்கும் அந்த எந்த நிலைமையில இருந்தாலுமே மறக்காத ஒரு தன்மை இருக்குல்ல கத்துக்கணும்னா தயவு பண்ணி அவர்கிட்ட அது எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இப்பவும் சென்னை போயிருச்சா ஸ்டுடியோ வந்த கூப்பிட்டுருவோம்ல கூப்பிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணிட்டு தான் அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு வாங்க சார் எப்படி இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் எனக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு அங்கே சென்னைக்கு அவர் போனதுக்கப்புறம் ஆக்சுவலா அந்த 2004 அவர் சவுண்ட் கார்டு இதெல்லாம் ஒரு வச்சிட்டு இருக்கிறப்ப அதை விட பெட்டரா என்கிட்ட சுந்தர் என்கிட்ட பழக்கம் நல்லா கொடுத்தேன் அதெல்லாம் எதுவுமே சொல்லாம அப்படியே அதை விட இது பெட்டரா இருக்கு சவுண்ட் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னோம் ஒரே சந்தோஷம் சந்தோஷ்க்கு அதை வாங்கி வச்சுட்டு நான் ஒண்ணுமே கேட்கல ஜஸ்ட் யூஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேரளா டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் நான் போயிட்டேன் கேந்திர வித்யால அதுக்கப்புறம் ஹி டெவலப்டு அதுக்கப்புறம் பண்ணிட்டு நிறைய பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2007 ஏதோ வேர்ல்டு ஆல்பம் பண்றேன்ட்டு என்னை கால் பண்ணார் அப்ப பிரவீன் மணிட்டு ஒர்க் பண்ணார் அப்ப என்னை கூப்பிட்டு ஒரு ஏதோ பேஸ் வாய்ஸ்ல ஒன்று சார் பாடுங்க சார் பைக்ல வச்சு ஐ திங்க் திருவான்மியூர் அந்த சைடில் ஏதோ பீச்ல வீடு ஆக்சுவலா பங்களா ரெக்கார்ட் பண்ணார் அதுக்கப்புறமா அவர் அட்டகத்தின்னு ஒரு ஃபர்ஸ்ட் மூவி அப்ப ட்ரிச்சிக்கு வந்து என் வீட்டுக்கு வந்துட்டு சார் உங்க வாய்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்க்கு ஒரு ஏதோ ஒரு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராபர்ட்னு சொல்லிட்டு இங்க ஸ்டுடியோ வச்சிருக்காரு அசப் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு நைஸ் ஜென்டில்மேன் எல்லாருக்கும் பழக்கம் அவர் கீபோர்ட் பிளேயர் அவரும் நல்லா இருந்தார் அந்த ஸ்டுடியோக்கு போயிட்டு என்னை கூட்டு போயிட்டு அங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதுல 4000 ரூபீஸ் அப்பவே இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு செக் கொடுத்தாரு அன்பார்ச்சுனேட் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அது முடியாதுன்னு சொன்னதுக்கு ரீசன் எனக்கு அந்த அளவுக்கு ஐ லவ் ஹிம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோச் ஸ்டாப்ல என்ன சார் வாங்க மாட்டேங்கிட்டீங்க அப்படின்னு இல்லப்பா வச்சுக்கோப்பா உங்ககிட்ட வாங்க கூடாது இருக்கட்டும் வச்சுக்கோப்பா இது என்ன ரெண்டு லைன் பழிருக்கேன் அதான்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஹி ஆஸ்க்ட் மீ டு ரிசைன் மை ஜாப் அண்ட் கம் அது சொன்னாரு சார் நீங்க உங்க கேந்திரத்தில் ஜாப் விட்டுட்டு வந்துருங்க சார் எங்கிட்டே இருக்கு சார் என்னோட இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு அப்கோர்ஸ் எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தேன் எனக்கு எனக்கு பென்ஷன் எலிஜிபிலிட்டிஸ் அதெல்லாம் இருந்ததால அப்படியே ஃபேமிலிக்கு நல்ல அப்படியே இருந்தேன் ஆனா ஸ்டில் அந்த மாதிரி ஒரு எங்க போனாலும் சொல்ற எனக்கு ஃபர்ஸ்ட் குரு எனக்கு ராமர் சார் தான் இந்த சவுண்ட் கார்டெல்லாம் எனக்கு சொன்னாரு அப்படின்னா விடுப்பா அதெல்லாம் ஒரு தான் சொன்னேன் இல்ல சார் அதெல்லாம் மறக்கக்கூடாது சொல்லணும் அப்படின்ட்டு ரியலி ஐ சல்யூட் அந்த மாதிரி ஒரு பாக்குறதெல்லாம் ஒரு பெரிய இப்பவும் எப்ப இங்க திருச்சிக்கு வந்தாச்சுன்னா சேரம் வந்தாச்சுன்னா எங்க வீட்டுக்கு வராம இருக்க மாட்டார் எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணார் சச்ச நைஸ் ஜென்டில்மேன் ரொம்ப அவருக்கு இன்னைக்கும் அவரோட டச்ல இருக்கிறது என்னைக்கும் இருப்பேன் அதனால இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம்
Thank God. Thank you, sir. அதுல அனந்து சார் பத்தி அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஒரு கண்டிப்பா அனந்து அனந்து எல்லாராலையுமே மறக்க முடியாத சச் எ நாலேஜபிள் பர்சன் ஹைலி இன்டெலிஜென்ட் ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ணக்கூடிய இது ஏன்னா எம்எஸ் கிட்ட இருந்திருக்காரு அவரே நிறைய சொல்லுது அனந்து என்கிட்ட அப்படி ஒரு அன்பு என்னன்னு தெரியல நான் கூட ஏதாவது ரெக்கார்டிங் பண்ண கூட வந்து என்கிட்ட வந்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போ என்ன அனுப்பினீங்க தெரியல சார் அதெல்லாம் அண்ணா நீங்க பண்ணணும் அப்படின்ட்டு அது அந்த அந்த ஹம்பிள்னஸ்க்காக நான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்றதும் என்கிட்ட அது பிளஸ்ஸிங்ஸ் வாங்கினாங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணல அவங்களுக்கு எல்லாம் அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கிற பாட்டு தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கன்டென்சன்ஸ் இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு இப்ப பாக்குறீங்களோ லைவ்ல இல்ல அப்புறமா பாக்குறீங்களோ ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பாடினாலும் நம்ம குணங்கள் மட்டும் மாறக்கூடாதுங்கிறதுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஒவ்வொருத்தட்டே இருக்க நல்ல விஷயங்களும் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் நிஜமா அப்படி ஒரு அனந்துக்கிட்ட என்னென்ன அனந்து அதே சமயத்துல கணபதிங்கிறவரை பத்தி நான் இப்ப சொல்ல ஆசைப்படுறேன் அவர் தபலா எல்லாருக்கும் தபலா கணபதினு தெரியும் ஆனா அவர் என்சைக்ளோபீடியா மியூசிக்ல தெரியாத விஷயம் கிடையாது சச் எ கிரேட் பர்சன் இன்னும் அவருக்கு அவருடைய விஷயங்கள்லாம் இப்பதான் கொஞ்சமா எல்லாரும் தெரிய வருது க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு தெரியும் பட் வெளியில எல்லாருக்கும் தெரியணும் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி நாலேஜும் உண்டு அவருக்கு அவர் ராஜா சார்ட்ட ஒர்க் பண்ணிருக்காரு இளையராஜாட்டும் ஒர்க் பண்ணிருக்காரு ஸோ அனந்து நானு கணபதி ஏதாவது ஒரு டவுட்னா நாங்க ரொம்ப ஃப்ரீயா ஷேர் பண்ணுவோம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிப்போம் நீ பெருசு நான் பெருசு நான் சொல்றது ரேட்டுங்கிறதெல்லாம் அங்க இருக்காது அது எனக்கு கிடைச்ச அந்த எல்லாருமே சுந்தர் ஆகட்டும் கணபதி ஆகட்டும் அனந்து ஆகட்டும் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூசிக்ல தான் பார்ப்போமே தவிர இதுல யார் என்னங்கிறதெல்லாம் நாங்க எங்களுக்கு அந்த இது கிடையாது அதனால எங்களுடைய நட்பு வந்து ஒரு சின்ன டாட் கூட விழாது எங்களுக்கு ஸோ அனந்து சச் எ ஜீனியஸ் நல்ல அவர் அதுவும் எம்எஸ்சிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு அவருடைய அதுல எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்க அந்த எதை எடுத்தாலும் அந்த ஒரு சின்ன ஒரு நியான்சஸ் கூட விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கு அந்த சின்ன இடம் அந்த ஃபீல் எதுவுமே அந்த எம்எஸ்விட்டியே ஒர்க் பண்ணி அவருக்கு ஒர்க் பண்ணிருக்கங்கிறது ஒரு அட்வான்டேஜ் பட் அவருக்கு இயற்கையாவே அந்த இது உண்டு அவருக்கு கிளாசிக்கல்லையும் நல்ல நாலெட்ஜ் நல்ல கத்திருக்காரு எனக்கு அவருடைய நட்பு இதே சொன்ன மாதிரிதான் அவ்வளவு க்ளோஸ் ஆனாலும் போயாச்சுன்னா அவ்வளவுதான் எங்களுக்கு உலகமே மறந்துடுவோம் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய சுந்தர் ஸ்டுடியோ நிறைய பாடுவாரு நான் அவருடைய ரெக்கார்டிங் இருக்கும்போதெல்லாம் நான் இருப்பேன் ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப் அனந்தோட அனந்து கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் நிறைய எல்லாரும் கேட்கணும்னு நான் இப்பவே சொல்லிடுறேன் ஏன்னா ஃபைனலுக்கு வராரு சச் எ நைஸ் பர்சன் அவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்காது அது எல்லாரும் அவருடைய ஸ்பீச்சை கேளுங்க அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு யூனிவர்ஸ் மியூசிக் யூனிவர்ஸ்ன்னு வச்சிருக்காரு மியூசிக் அதை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை கேளுங்க ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு அதெல்லாம் ஸோ அனந்தோட நட்பு கணபதியோட நட்பு கணபதி அந்த மாதிரி தான் கார்ட்ஸ் எல்லாம் சான்ஸ் இல்லை அக்கப்பெல்லாம் அதெல்லாம் அப்படி ஒரு நாலேஜ் எனக்கு கணபதியும் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துரு கம்போஸ் பண்றதுக்கெல்லாம் அவர் நான் சென்னை ஸ்டே பண்ண என் வீட்டுக்கே வந்து கார்ல கூட்டி போவார் அப்படி ஒரு ஹம்பிள்னஸ் சச் அ நைஸ் பர்சன் என்னோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேருமே நிறைய ஆர்கெஸ்ட்ராவும் சரி ரெக்கார்டிங்கும் சரி ப்ரோக்ராம் எங்கே போனாலும் ஆசையா அன்ப கூட்டிட்டு போவார் அண்ணா சங்கர் நான் எனக்கு சங்கர் தான் கூடுவேன் சின்ன வயசுல இங்க பழக்கம்னால அண்ணா வாங்கண்ணா நான் வந்து கார்ல உங்களை அப்படியே கூட்டி வாங்க நீங்க வரணும் அப்படிம்பாரு அவர் தான் ஹானர் பண்ற ஃபங்க்ஷன் கூட்டி போவார் சச் அ நைஸ் பர்சன் ஸோ இந்த மாதிரி அனந்து கணபதி அதுக்கப்புறம் இன்னொருத்தரையும் சொல்லி முடிச்சிடறேன் ஏன்னா நான் ஸ்டே அப்படின்னாலே சென்னையில வந்து சாலிகிராமத்துல சுந்தர் தான் ரெக்கமெண்ட் பண்ணது இந்த மாதிரி பிரசாத் கணேஷ்னு சொல்லிட்டு ஆடியோ பாயிண்ட் ஸ்டுடியோலாம் வச்சிருக்காங்க கணேஷ் பிரசாத் பிரதர்ஸ் சச் அ ஹம்பிள் பர்சன்ஸ் எனக்கு எல்லாமே கடவுள் செலக்டடா அப்படிதான் கொடுத்துருக்கேன் அவங்களோட தானே ஸ்டே பண்ணியிருக்கேன் அவங்க எல்லா ஆஸ்பெக்ட்லயும் எனக்கு அப்படி ஒரு சப்போர்ட் ஹெல்ப் என்னுடைய ஸ்டே இப்போ நான் கொரோனாவால நான் இங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கேன் அதர்வைஸ் நான் அவங்களோட தான் இருப்பேன் நிறைய மியூசிக்கை ஷேர் பண்ணுவோம் டெக்னாலஜியை பத்தி நிறைய பேசுவோம் ஸோ அவங்களும் ரெண்டு பேரும் அருமையான குணங்கள் ரெண்டு பேருக்கும் ஏன்னா அவங்க வீரமணி ராஜு ரெக்கார்டிங்லாம் நிறைய அங்கதான் எடுப்பாங்க ஸோ அவங்களோடயே இருப்பேன் ஸோ எனக்கு இந்த மாதிரி கடவுளுக்கு நன்றி சொல்றேன் இந்த மாதிரி கணபதி அனந்து பிரசாத் கணேஷ் எல்லா நட்பும் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கொடுத்த கடவுளுக்கு அகைன் ஆயிருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சார் அடுத்ததான் கேந்திர வித்யாலயால ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கண்டிப்பா ஏன்னா எனக்கு இன்னைக்கும் எனக்கு சாப்பாடு கொடுக்கறது கேள்விதான் ஹேம் வெட்டிங் பென்ஷன்
எனக்கு அந்த எனக்கு கேந்திர வித்யாலயா 87 ல ஜாயின் பண்ணேன் என்னோட அனுபவத்தை ஷேர் பண்றேன் ஜாயின் பண்ணி 1 मंथலயே நான் பிப்ரவரி ஜாயின் பண்ணேன் உடனே மார்ச் மாசமா என்னமோ ஆனுவல் டே அப்படி அனௌன்ஸ் பண்றாங்க சோ அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு ஒரு புதுசா எல்லாம் பண்ணணும் நான் அப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன் சோ ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப் நான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்ப அப்படியே யோசிச்சேன் ஒன்னும் தோணல மியூசிக் கிளாஸ்ல அப்ப சில இவங்களோட நான் கிளாஸ் எடுத்துட்டு உட்காந்துருக்கிறப்ப ஒரு பொண்ணு மட்டும் ஏதோ பேப்பர் வச்சுட்டு ஏதோ விளையாண்டு இருந்தது அந்த பொண்ணு பேர் கூட ஞாபகம் இருக்கு ஹேமலதா ஹேமான் பேரு அப்ப வந்து என்னமோ வாட் ஆர் யூ பிளேயிங் அப்படின்னு அப்படி சும்மா அப்படி இப்படி மறைச்சிருந்தேன் ஜஸ்ட் கிவ் மீ தி பேப்பர் அப்படின்னோடனா அந்த பேப்பர்ல தமிழ்ல பாட்டு எழுது ஒரு ஃபோக் சாங் ஏதோ யாரோ எதுங்க போட்டிருக்காங்க அந்த பிரிச்ச பார்த்தா பாட்டு தட் மூமெண்ட் எனக்கு உடனே ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு அது அப்படியே பார்த்தா உடனே டியூன் பண்ணணும் ஆசைப்பட்டு கிடுக்குன்னு அவ்வளவுதான் அதுலயே டியூன் பண்ணிட்டு அந்த ஃபோக் சாங்கை டியூன் பண்ணி குழந்தைங்களை டான்ஸும் ஆட வச்சு நானே பாடி ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் என்னுடைய கம்போசிங் வந்து அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி ராஜாஜத்திலையும் பண்ணியிருக்கேன் பட் டான்ஸ் அதை பண்ணும்பொழுது எனக்கு ஒரு ஃபோக் டைப்பா டிஃப்ரெண்டா பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன் எல்லாருக்கும் யூஸா இருக்கிற மாதிரி குரூப் சாங்ஸ் எல்லாம் பண்ணணும்னா கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க 50-60 பேர் ரெடியா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணேன் அந்த வாய்ஸ் ரேஞ்சு அவங்களுக்கு என்ன ரேஞ்சுன்னு தெரிஞ்சு அதுக்குள்ள ஈஸியான டியூனை நானே கம்போஸ் பண்றது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அதே என்னுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் விஜயலட்சுமின்னு ஒரு மேடம் கலாவதி மேடம் அப்புறம் பூங்கோணம் அங்கே பானுமதியின்னு கேவ் ஒன்று இருந்தாங்க சச் அ நைஸ் டீச்சர் அவங்க எல்லாம் பாட்டு எழுதுவாங்க தமிழ்ல எழுதுவாங்க ஹிந்தியில எழுதுவாங்க அது மாதிரி நிறைய கம்போஸ் பண்ணுவாங்க நிறைய பாட்டு எழுதி அதை பசங்களுக்கு ரொம்ப ஆசையா சொல்லிக் கொடுத்து அப்படி ஸ்டேஜ்ல 70 பேருக்கு நிக்க வைப்பேன் கீபோர்டு சொல்லிக் கொடுத்து எல்லாருக்கும் தமிழ் ஆனா நான் ஐ வில் நாட் ஸ்டேஜ்ல நான் இருக்க மாட்டேன் நான் பேக் போயிடுவேன் நான் சொல்லுடைய நான் இருக்கக்கூடாது நான் என்னுடைய கை அசைவு மட்டும் பாத்துக்கேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு அது மாதிரி தாமரத்துல ஒர்க் பண்ணேன் கேந்திர பள்ளிப்புறத்துல ஒர்க் பண்ணேன் பை காட்ஸ் கிரேஸ் எல்லா பிரின்சிபலுக்கும் இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன் அவ்வளவு என்கரேஜ் பண்ணிருக்காங்க எல்லா பிரின்சிபலும் நல்லா கம்போஸ் பண்றீங்க நல்லா இருக்கு ஒரு டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணி எனக்கு இது பண்ண எல்லாருக்குமே நான் இந்த தருணத்தை தேங்க் பண்றேன் ஸோ எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் எங்க டச்ல இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் மேரேஜ் ஆகி குழந்தைங்க மூக்கம் எல்லா காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ என் ஸ்டூடெண்ட் போன் பண்ணா சார் என் பொண்ணு மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு என் டாக்டருக்கு அதனால உங்களுக்கு பிளெஸிங்ஸ் வேணும்னு கேட்டாங்க ஸோ அவ்வளோ வருஷம் ஆனாலும் என்கிட்ட இன்னமும் எல்லாரும் அப்ராட்ல இருந்தா கூட எல்லாரும் என்ன கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இன்னமும் என்கரேஜ் பண்ணி சார் அந்த சாங் இன்னும் பாடணும் அப்படின்னு கேக்குறாங்க ஸோ ஆன் திஸ் இந்த டைத்துல நான் வந்து கேந்திர வித்யாலய என்னுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ் சொல்றேன் நன்றி நான் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஹாப்பினஸை ஷேர் பண்றேன் லாஸ்ட் டைம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி இருக்க ப்ரெசன்டேஷனை விட இப்போ பெட்டரா இருக்கு நான் ஒரு ஃபியூ டிப்ஸ் மட்டும் தரேன் ரொம்ப போர் அடிக்க வேணாம் எல்லாருக்கும் டைம் ஆயிடுச்சு ரொம்ப லேட் பண்ண விரும்பல ஷார்ட்டா சொல்றேன் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் சாங் செலெக்ஷன் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் சாங் செலெக்ஷன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னா ஓகே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு செலக்ட் பண்றது நான் ஒரு செகண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை செலக்ட் பண்றதுல சந்தோஷம் தான் பட் அதே சமயத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்க வாய்ஸுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகும் அதை கவனிக்கணும் அப்ப உங்கள்கிட்ட என்னென்ன வாய்ஸ்ல ஸ்ட்ராங் ஏரியா என்ன இப்ப உங்களுக்கு ஹை ரேஞ்ச் ஃப்ரீயா போகுதா தைரியமா அந்த மாதிரி சாங்ஸ் எடுங்க அந்த ஹை ரேஞ்சும் போற மாதிரி அந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்க சில பேர் இல்லை சார் எனக்கு ரொம்ப ஹை பிச் எல்லாம் ஸ்ட்ரமமா இருக்கு வாய்ஸ் கொஞ்சம் ட்ரைன் எடுத்தாதான் வரும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா நீங்க ஹை ரேஞ்ச் சாங் ஜாஸ்தி எடுக்காதீங்க
நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு லோயர்ல நிறைய சாங்ஸ் நீங்க நிறைய கேளுங்க நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க அந்த மாதிரி சாங்ஸ் கூட பாடி பாருங்க ஸோ செலக்ஷன் ஆஃப் தி சாங்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஏரியா எதுவோ உங்களுக்கு நல்லா ஃபோக் டைப்பா இருக்கா அந்த மாதிரி அந்த ஃபோக் டைம் ஃபோக் சாங் அந்த ஸ்டைல்ல இருக்கிற சாங்ஸா செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல கமகங்கள் நல்லா வருதா ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான நல்ல கமகங்கள் உள்ள அசைவுகள் இப்ப நான் எடுத்த பாட்டு வந்து எனக்கு என்னையே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள காட்டுறேன் இப்ப எனக்கு அந்த நீ பௌர்ணமி பாடினேன் இல்லையா ராதும் என்னும் மேனும் உன்னை பாடியாடுதே எனக்கு இந்த கமகம் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு ஸோ நான் பாடிக்கு பார்க்கும்பொழுது நான் நாட்டு ஒய்ஃப் டாட்டர்லாம் கேட்பேன் நான் எனக்கு எந்த ஜேர்னலாக இருக்கு எனக்கு வாய்ஸ் அப்பாங்கிறதுக்காக சொல்லப்படுறோம் அவங்க இல்லை இந்த அசைவு எல்லாம் நல்லா இருக்கணுமா ஸோ நமக்கு பிடிச்சுங்கிறத தாண்டி நமக்கு எது நல்லா இருக்குமோ அதை எல்லாரையும் இன்ஸ்பைர் பண்ணுற மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொல்கிற மாதிரியோ அந்த மாதிரி செலெக்ஷனில் கொஞ்சம் கவனம் பண்ணு ஏதோ ஒரு சாங் எடுத்துருவோம்னு எடுக்க வேண்டாம் உங்களுக்கு எது கன்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சாங் எடுத்துக்கோங்க அந்த சாங்கை எடுத்ததுக்கு அப்புறம் அதில் என்ன பண்ணுங்க அந்த எடுத்த சாங்கை முதல்ல லிரிக்ஸை பக்கா பண்ணுங்க எஸ்பெஷலி தமிழ் சாங்குமே எல்லா லாங்குவேஜும் சரி உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் ஏன் இதை சொல்றேன் அந்த உச்சரிப்பு தான் எல்லார் காதுக்கும் ரொம்ப ஈஸியா ரீச் ஆகி அவங்க உங்களுடைய மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க டியூன் கூட செகண்டரி ஆனா உச்சரிப்பு எல்லாருக்கும் தெரியும் கேட்கறாங்க அத்தனை பேருக்கும் நீங்க பாடுறது தெரியும் நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் ரெக்கார்டாலுங்க நான் திருப்பி சொல்றேன் எல்லாரும் பாடும் பொழுது உச்சரிப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னாக்க ஒரு இமேஜின் பண்ணிக்கு எதிர எடுத்த மாதிரி யாரோ உட்காந்து பேனாவும் பென்சிலும் வச்சு நம்ம பாட்டை எழுதுறாங்க அப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க அவங்க வந்து திருப்பி கேட்கக்கூடாது செகண்ட் டைம் கேட்க முடியாது நீங்க பாட்டு கேட்கும்போது என்ன பாடுன்னு கேட்க முடியாது அப்போ ஒருத்தர் எல்லாம் கேட்கறாங்க அப்போ ஒருத்தரை நீங்க பாடும் பொழுதே அவங்க கிடுகிடுன்னு எழுதுற மாதிரி நீங்க பாடணும்னா உங்க உச்சரிப்பு எவ்வளவு கவனமா கரெக்டா இருக்கணும் அந்த சீரியஸ் சமைப்பு ஸோ உச்சரிப்பு ரொம்ப 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 முக்கியம் ஸோ ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணுங்க நம்பர் 3 பாட்டை நிறைய கேளுங்க நிறைய ரிப்பீட்டடா கேளுங்க ஒரு தடவை ரெண்டு தடவை எல்லாம் பத்தாது பத்து தடவை 20 தடவை ஒரு சாங் எடுத்தாச்சுன்னா எவ்வளவு முடியுமோ அப்படின்னு ஏன்னா கேட்க கேட்க தான் அதுல எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு தெரியும் நீங்க ஓவராலா கேட்டீங்கன்னா ஓகே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச சங்கதி உங்க வாய்ஸ்க்கு என்ன சங்கதி வருதோ அதை மட்டும் பாட்டுனா ஜஸ்ட் யூ வில் கோ அவுட் அப்படி கிடையாது ஒவ்வொரு சாங்ஸ்லயும் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் அப்படி உழைச்சிருக்காங்க எனக்கே இது முன்ன விட ஜாஸ்தி காரணம் சீரியஸ் ஆனது காரணமே நான் மீடியாவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தயார் பண்றப்ப அங்க ஜட்ஜஸ் எல்லாரும் எஸ்பிபி சார் உட்காந்துருந்திருக்காரு நான் ஸ்டூடெண்ட்ஸ் பாடும் பொழுது சித்ரா அம்மா மனோ இவங்க எல்லாம் ஜாம்பவான் கேட்க வேணாலும் கரெக்டா பிடிப்பாங்க என்ன நோட்டேஷன் ப்ராப்ளம் என்னன்ட்டு ஸோ அவங்களும் இருக்காங்கிறப்பே நான் ஒரு ஒரு சின்ன இது மிஸ்டேக் வந்துடக்கூடாதுன்னு நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தருவேன் அப்ப அவங்க சொல்லித்தரப்ப அந்த நோட்டேஷன் எடுக்கிறதுக்காக நான் பொறுமையா ஒவ்வொன்றா கவனிச்சு சொரம் எழுதிப்பேன் ஸோ அது மாதிரி சொல்லித்தரும் பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இடம் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் சொல்லித்தருவேன் அது அந்த நீங்க அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் எங்கெங்க சின்ன சின்ன நியான்சஸ் இருக்கு அது ஒண்ணு லேண்டிங்ல நார்மலா நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் லேண்டிங்னா என்னன்னாக்க ஒரு லைன் பாடிட்டு முடிக்கிற தருணம் அந்த முடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அடுத்த லைன் எடுக்கணுங்கிற கான்சன்ட்ரேஷன் இருக்க தவிர அந்த முடிக்கிறத எப்படி முடிச்சிருக்காங்கிறத கவனிக்க மறந்துடுவோம் ஸோ ஒரு லைன் முடிச்சுட்டு அடுத்த லைன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி ஃபினிஷிங் அவங்க கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே பாடிட்டு அந்த பிரெத் கண்ட்ரோல் அது முக்கியமான விஷயம் அதுக்காக கொஞ்சம் டெய்லி எல்லாரும் பாருங்க எத்தனை பேருமே பிராணாயாமம் பண்ணுங்க மூச்சு பயிற்சி எல்லாருக்குமே தெரியாது பண்ணுங்க ஏன்னா அந்த தம் கட்டு பாடுறப்பதான் ஒரு லைன்ல வந்து வார்த்தைகள் பிரேக் ஆகாம இருக்கும் இப்போ நான் இந்த நான் பாடின பாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீ அந்த நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல எனக்கு வேணுங்கிற ஒரு பிரத்த கொஞ்சம் அப்படி எடுத்துட்டேன் நீ அப்படி சஸ்டெயின் பண்ணா அது தகுந்த மாதிரி நான் என்னுடைய பிரத்த எடுத்துக்கணும் அதே போல ஒரு லாங்கா ஒரு சங்கதி இருக்கு அப்ப இந்த ராகம் அந்த பாட்டு பாடுறப்ப என்ன பண்ண கொஞ்சம் அப்படியே பிளான் பண்ணிக்கிறேன் சோ நடுவில் ஒரு பிரேக் எடுத்தேன் நானே ஒரு மூச்சு எடுத்தேன் ஆனா தெரியாம எடுத்தேன் அப்படிலாம் பண்ணாம அது கேர்ஃபுல்லா சோ மூச்சு பயிற்சி முக்கியம் அந்த பிரேக் கண்ட்ரோலோட பண்ணும் சோ எங்க அவங்க மூச்சு விட்டு பாடுறாங்கிறதையும் நீங்க பொறுமையா அதெல்லாம் நோட் பண்ணிடுவீங்க பெட்டரா இருக்கும் அப்புறம் கடைசியா சங்கதி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சின்ன சின்ன நியான்சஸ் எல்லாம் அவங்க எப்படி
சாங்ல பாடியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ரெட் மார்க். நீங்க சொன்ன கலர் பென் வச்சுங்க, எல்லாருக்கும் ஒரே ரெக்வஸ்ட். இந்த எப்பொழுதுமே இந்த டிவைஸை பார்த்து அதில் நெட்ல இருக்கிற லிரிக்ஸ் சமயத்தில் நம்பாதீங்க, அது மிஸ்டேக்கும் இருக்கும். ரெண்டாவது, டெக்னாலஜியை ரொம்ப டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கணும், பட் அதுவே அப்படின்னு நினைக்காம நீங்க பேப்பரும் பேனாவும் யூஸ் பண்றப்ப என்ன ஆகும், ரிப்பீட்டடா நீ கண்ணால பார்க்கும் பொழுது அது உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஏன்னா கலர் கலரா பாக்குறீங்களே, ஸோ அந்த கலர் எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதை ரெஜிஸ்டர் ஆகும் எந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் கரெக்டா, அந்த சங்கதிகள்லாம் எங்கிறத நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு கடைசியா இப்ப சொன்னேன் அதே டெக்னாலஜி நான் எப்ப யூஸ் பண்ண சொல்றேன், ரெக்கார்ட் பண்ணி பாக்குறதுக்கு யூஸ் பண்ணுங்க. எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணுங்க, தயவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி கேளுங்க. நீங்களே பெஸ்ட் ஜட்ஜ். அப்போ உங்களுக்கே தெரியும் சரி இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு தடவை அதை கரெக்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. நீங்களே செல்ஃப் டீச்சர் தான். அதனால எல்லாரும் இதெல்லாம் பண்ணுங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோ அந்த சாங்ஸ் எடுத்து பண்ணி பண்ணுங்க. எல்லாருமே நல்லா பாடியிருக்கேன் உங்களை, யாரையும் நான் அதுமே இப்போ குறையெல்லாம் நான் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட்டை கொடுக்கணும்னு தான் கொடுத்துருக்கீங்க. ஜென்ரலாக சொன்ன மாதிரி எல்லாமே இதில் கவர் பண்ணிட்டேன். நான் சொன்ன அட்வைஸ்லேயே இப்போ இதில் யார் யார் என்னென்ன இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குங்கிறத அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும், புரியாமல் இருக்காது. அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு நாளில் வேற விஷயம் கிடையாது. அப்படியே 10% நான் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறேன், இன்றைக்கி பாடுறேன் அப்படின்னா இதுக்கு தான் எனக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நாளைக்கு என் இடத்துலையும் நீங்கள் பாடின எத்தனை பேர் வேணால் வந்து உட்காருவீங்க ஜட்ஜா. நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய சிங்கராக வரப்போறீங்க கண்டிப்பாக. இதெல்லாம் நிகழக்கூடிய விஷயம்தான். ஸோ என்ன என்னுடைய அனுபவத்தில் கொஞ்சம் உங்களோட பெட்டராக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை விட நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. நான் இல்லை, எந்த டீச்சர் சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்டுக்குங்க. அக்செப்ட் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான முயற்சி வரும். நம்ம கரெக்டாக பாடிட்டு தான் இருக்கும், என்ன இப்படி சொல்கிறாரே அப்படின்னு மற்ற யாரையும் நீங்கள் கோவப்பட்டோ அவங்கள ஒரு மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா விமர்சனங்கள் தான் நம்மளை மேலே கொண்டு வரும். ஸோ யாராவது விமர்சனம் பண்ணால் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. அக்செப்ட் பண்ணி அதில் உண்மை இருந்தால் அதை சேஞ்ச் பண்ணிக்கங்க. யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாம், யாரையும் நம்ம தப்பாக பேச வேண்டாம். அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மியூசிக்கில் சொன்னாங்கன்னா நல்லா இருக்குன்னா ஓகே அப்படி கேட்டுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண சொல்லலாம், சரி ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹம்பிளாக எல்லாரும் சொல்லுங்கள். எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக வாழணும், மியூசிக்கோடே வாழணும். நிறைய பாடணும், நிறைய கேளுங்க. கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம், உத்தியோகத்துக்கு ஜாப் டைத்தை தவிர கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா உடனே உங்களுடைய பாட்டு ஏதாவது இன்றைக்கி என்ன பண்ணோம், இன்னைக்கு ஒரு பல்லவியாவது எடுத்து இன்றைக்கி பர்ஃபெக்டாக பாடுறோமா கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு டெய்லி பாடி பாடி எல்லாரும் பெரிய பெரிய லெவலில் பாடகர் பாடகியே ஆகணுன்ட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டம் தெரியும் எனக்கு. ஆனா நீங்க ரொம்ப அழகா பண்றீங்க, உங்களுக்கும் சரி வானொலி காக்கும் சரி. அண்ட் ஆல் டீம் மெம்பர்ஸ் என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ். நிறைய மீன்மேல் பண்ணுங்க, என்னுடைய சப்போர்ட் என்னைக்கும் உண்டு. ஏன்னா நம்மளுடைய உங்களுடைய நம்ம எல்லாருடைய எய்ம் என்னன்னாக்க நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணணும், அதுதான் நமக்கு. இதில் வேற எந்த பெனிஃபிட் நம்ம எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆஸ் அ வாய்ஸ் என்ன மாதிரி நிறைய பேர் வாய்ஸ் இருக்காங்க, நிறையா பண்ணுறாங்க. அவங்களையும் நீங்கள் எல்லாம் எனக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. இவங்க வசதி அவங்க சுமார் நான் தான், அதெல்லாம் அந்த எண்ணங்களும் கிடையாது. எல்லாரும் கிரேட். அவங்களுக்கு எனக்கு தெரியாத பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மற்ற வாய்ஸ் ட்ரைனர்ஸ்க்கு அவங்கள்டையும் நம்ம கத்துக்கலாம். எல்லாரையும் என்கரேஜ் பண்ணோம், எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் ரொம்ப தேங்க்ஸ் உனக்கும், உங்களுக்கும் சரி பவுனரேக்காக்கும். தேங்க்யூ வெரி மச். ராமமூர்த்தி, தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, ரொம்ப கன்சிஸ்டன்ஸ்க்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு செலக்ட் ஆன டாப் 4 அவங்க நாளைக்கு வந்து ஃபுல் சாங் வித் கரோக்கி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. நாளைக்கு டுமாரோ ஃபைனல் ஜட்ஜ் வந்து அனந்த் அண்ணாவரர். ஸோ சார் நீங்க நாளைக்கு முடிஞ்சா வந்து கொஞ்சம் பார்க்கலாம். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வந்து பாருங்க. இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
அண்ட் ராமமூர்த்தி சாரோட நாங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவரோட வாய்ஸ் ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து இசை 24/7 மூலமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இன்னும் டிஸ்கஷன்ஸ் நாங்கள் என்ன இதுன்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணல, பண்ணிட்டு வி வில் லெட் யூ ஆல் நோ சூன். ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோன்றது நீங்களாம் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் த கண்டஸ்டன்ஸ் ஃபார் டுமாரோ. நாளைக்கு ஈவினிங் வீல் மீட், ஐ புட் அப் த டைமிங் இன் த குரூப். அண்ட் நாளைக்கு வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். நாளைக்கு இது லைவ் ஸ்டார்ட் ஆகும் போது ரிசல்ட்ஸ் வில் பி அனௌன்ஸ்ட். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஆல் 8 பீப்புள். யார் 4 பேர் செலக்ட் ஆக போறீங்கன்னு எங்களுக்கே தெரியாது, ரிசல்ட்ஸ் நாளைக்கு தான் தெரியும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. கெஸ்ட் வெல்கம் அந்த எல்லா கெஸ்டுமே தேங்க்யூ. பிஃபோர் எண்டிங் த லைவ் இன்னைக்கு வந்து சஸ்கிரிப்ஷன் இருக்கு பர்த்டே, அவங்களுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இந்த லைவ் எண்ட் பண்ணலாம். Happy birthday, Karan. Anna is a very great, humble and down-to-earth person. He said, when you sound for Nariya support, Happy birthday. Website launch, when the Jeff Karan was one of the persons and Anant Vanna was also one of the persons. He had a first launch, when they have helped another. So we'll never forget this. We are very, very thankful and grateful to everybody. நாளைக்கு Thank you so much. Bye all. Take care. Bye. Best wishes.